உங்களுடைய மொபைலில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்ப்போம், யூடியூப் வீடியோஸ், நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாமல் உங்களுடைய மொபைலில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கலாம், அது ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். பட் இது உங்களுக்கு 100% ஒர்க்கிங் ஆகும். ஏன்னா நீங்கள் டெலிட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட மொபைலில் தான் இருக்குது, அதை நீங்கள் ஈஸியாக எடுக்கவும் முடியும். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பட்டன் தட்டி விட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் லெஜண்ட்ஸ் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க, கமெண்ட்ஸை தான் செக் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டை லீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் சரி உங்களுடைய ஃபோனில் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வாங்க. அங்கே நமக்கு 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படிக்குள்ளே வந்துக்கோங்க. அங்கே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆன் இருந்தால் அதை ஜஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க, எனபிள் ஆகிடும். ஓகே, எனபிள் ஆனதோடனே இப்போ நம்ம வந்துடலாம். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோல்டர் செக்ஷனுக்குள்ளே வாங்க. ஓகே, இதில் வந்தாச்சு. இங்கே நமக்கு நிறைய ஃபோல்டர் இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. அங்கே நமக்கு ஒரு ஃபோல்டர் தான் தேவை, அதுதான் DCIM அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். இது எல்லா காமனாக எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே இருக்கும் இந்த ஃபோல்டர், கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நமக்கு இதில் நிறைய குட்டி குட்டி ஃபோல்டர்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறோமோ, ஸ்க்ரீன்ஷாட், கேமரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற ஆப்போடைய நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் தான் நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸும் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரஷ் அப்படின்ட்டுருக்கிற ஒரு ஃபோல்டர் தான் நான் வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் மோஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் இல்லை தான் இருக்குது. இதுபோல் நீங்கள் வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபோல்டர் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு தம்ப்நெயில் அப்படிங்கிற மாதிரி நேமில் வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டராக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த DCIM அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா சப் ஃபோல்டர் இருக்கும், அதில் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எப்போயோ டெலிட் பண்ண, எப்போயோ டவுன்லோட் பண்ண, டெலிட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே கைஸ், ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.